ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்மள நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் காயின் வாங்கியோ சேர்க்குறவங்க இருக்கீங்க, எனக்கு அடிக்கடி வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுவீங்க கமெண்ட்டில். ஸோ அந்த பேசிஸில் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு காயின் அப்பப்போ வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி காயின் வாங்கி சேர்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 1%. இந்த 1 கிராமுக்கும் இந்த 2 கிராமுக்கும் 2% வேஸ்டேஜ் எடுத்துக்கணும். இந்த 1 கிராம் மோஸ்ட்லி 4 கிராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் அண்ட் அபவுக்கு வந்து 1% வேஸ்டேஜ் தான் கல்குலேட் பண்ணுவாங்க. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். கோல்டு காயின் வாங்கி நிறைய பேர் சேர்த்து வச்சுட்டு ஆபரண தங்கம் வாங்குவோம், அதை பற்றின டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி வாங்கலாமா, அப்படி வாங்குறதுல லாபமாக நஷ்டமாக, அது நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பொதுவாகவே நகைச்சீட்டு கட்டுனா ஜிஆர்டியில் வந்து ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, எந்த பேசிஸில் கேல்குலேட் பண்ணுறாங்க, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு பணம் வர கட்டும்போது அதுக்கு நகை வந்து வரவு வைப்பாங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்டிட்டு கட்டும்போது வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி வந்து கிடையாது, கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து எப்படி ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு கோல்டு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைனலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்ததுக்கப்புறம் கொடுத்து இன்னொரு ஒரு ஜுவல்லாக வாங்கும்போது அதில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்துட்டு கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்துட்டு பணம் வந்து எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்குது, அந்த டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஒரு நகையை சிட்டு போடும்போதும் போடாதப்பையும் போட்டு வாங்கும்போதும் போடாமல் வாங்கும்போதும் எந்த மாதிரியெல்லாம் வந்து அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, எப்படி செலவாகும், எல்லாமே டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ இப்போ நான் ஜென்ரலாக எழுதியிருக்கேன். இப்போ கோல்டு காயின் வாங்குறவங்களும் சரி, கோல்டு ஜுவல்லரி வந்து சிட்டு போட்டு வாங்குறவங்களும் சரி, இல்லை சேர்த்து வச்சு வாங்குறவங்களும் சரி, எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி வந்து 1 கிராம் வந்து 6035 ஒரு கிராம் வந்து. இப்போ கோல்டு காயின் வாங்குறவங்க எப்படி வாங்குவாங்க, கடையில் போனீங்கன்னா எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் 2% வந்து போடுவாங்கங்க. 4 கிராமோ அதுக்கு மேலே இருக்க காயின் நீங்கள் வாங்கும்போது தான் 1% போடுவாங்க, அதுக்கு கீழே நீங்கள் வாங்கும்போது 2% தான் போடுவாங்க. ஸோ அப்போ இந்த 6035 121 ரூபா வருது, 2% கேல்குலேட் பண்ணிங்கன்னா. இன்டூ எப்படி பண்ணணுன்னா 6035 வந்து நீங்கள் இன்டூ கேல்குலேட்டரில் 2% நீங்கள் போட்டிங்கனாலே 121 ரூபா காட்டும். அதே இது ரெண்டையும் கூட்டினதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணேன் எப்பயுமே. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 6156 ரூபா வருது, அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து 184.68 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ 6341 ரூபா. இப்போ நீங்கள் இன்றைக்கி 1 கிராம் வந்து 6035 இருக்கும்போது நீங்கள் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 22 கேரட்டை 6341 ரூபாயாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும், கிட்டத்தட்ட 300 ரூபாய் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் என்னடா நம்பர்ஸாக இருக்கே, பார்த்தாலே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம், ஏன்னா நம்மள நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் காயின் வாங்கியோ சேர்க்குறவங்க இருக்கீங்க, எனக்கு அடிக்கடி வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுவீங்க கமெண்ட்டில். ஸோ அந்த பேசிஸில் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு காயின் அப்பப்போ வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி காயின் வாங்கி சேர்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து 2% வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. இப்போ நகையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரேண்டமாக ஒரு 4-5 மாதத்தில் எப்படி மாறி இருக்கோ அதில் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்திருக்கேன், ஒரு கேல்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன். அப்போ 5640 ரூபாய், 5700 ரூபாய், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 கிராம் வந்து 5735, இந்த மாதிரி வேறு அமௌண்ட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 2 கிராம் காயின் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு 8 காயின் வாங்குறாங்க 1 கிராம் காயின், 2 கிராம் காயின் வந்து ஒரு 2 வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அதோட வந்து அன்னைக்கு கிராம் விலை வந்து 5830, 5720 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 கிராம் காயின் வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 1%. இந்த 1 கிராமுக்கும் இந்த 2 கிராமுக்கும் 2% வேஸ்டேஜ் எடுத்துக்கணும். இந்த 1 கிராம் மோஸ்ட்லி 4 கிராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் அண்ட் அபவுக்கு வந்து 1% வேஸ்டேஜ் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஜிஆர்டியில் எனக்கு 1%டாக என்னன்னு தெரியல, மோஸ்ட் ஆஃப் த ஷாப் வந்து 4 கிராம் அண்ட் அபவுக்கு வந்து 1%டாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த 5,640 ரூபாய்க்கு இப்போ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ கொண்டு போய் வாங்கியிருந்திருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 5,640 ரூபாய்க்கு அதுக்கு 2% நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5,753 ரூபாய் வரும். இதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு 3% ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5,925.59. நான் இது வந்து ஒரு இன்னுமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் கொடுக்கறதுக்காக நான் வந்து 2 டிஜிட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே 2% கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு 3% வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 5,988.42 ரூபாய் இது கொடுத்து ஒரு டைம் வந்து ஒரு கிராம் காயின் வாங்கியிருப்பாங்க, இன்னொரு டைம் 6,025 ரூபாய் கொடுத்து ஒரு காயின் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி 8 கிராமுக்கு வந்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி 2 கிராம் காயின் 2 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 5,830 வேலை அன்னைக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அதை வந்து 2 கிராம் காயின்றதுனால நான் வந்து இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வருமோ அந்த அமௌண்ட் எழுதியிருக்கேன். ஸோ 11,893 ரூபாய் இது வந்து 2% ஜிஎஸ்டியும் சேர்த்து கேல்குலேட் பண்ணி இதோட 3% சேர்த்து பண்ணிங்கன்னா அப்போ அவங்க 12,249 ரூபாய் கொடுத்து ஒரு 2 கிராம் காயின் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 12,019 ரூபா ஒரு தடவை வந்து விலை வந்து கம்மியாக இருக்கா 5,720 அந்த டைமில் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ 12,019 ரூபா கொடுத்து ஒரு நாள் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் 4 கிராம் காயின் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதை வந்து 5,770 அன்னைக்கு வேலைன்னு வச்சுக்குவோம். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி நிறைய காயின் கிராம் அதிகமாக வாங்குறது எப்போன்னா கம்மி இதில் இருக்கும்போது தான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு 770 ஒரு ஆவரேஜாக எடுத்திருக்கேன். அது 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 2% இதில் வந்து 1% ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், 2% கிடையாது. ஸோ 1% ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா 23,311 ரூபாய் வரும். 1% வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா 23,311 ரூபாய் வரும். இதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா 24,010 ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க இப்போ எல்லாமே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு வேறு அமௌண்ட்டு கொடுத்து கையில் இப்போ ஒரு 16 கிராம் காயின் வந்து வச்சுருக்காங்க டோட்டலாக. அவங்க இது வரைக்கும் வந்து கொடுத்து வாங்கின அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்து இந்த 16 கிராம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 96,377 ரூபாய். இந்த 2% வேஸ்டேஜ், 1% வேஸ்டேஜ் இங்கே 4 கிராமுக்கு, அப்புறம் வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி, இது வந்து காமன் எல்லாத்துக்கும் சேர்த்திங்கன்னா 96,377 ரூபாய் அவங்க கொடுத்து வாங்கியிருந்திருப்பாங்க. இப்போது நான் இந்த இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே வந்து அதே சிஸ்டர் வந்து சிட் ஸ்கீமில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபமாக இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2% போட்டிருக்க இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து லாபமாக இருந்திருக்கும். அதாவது என்னென்னா இந்த டிஃப்ரென்ஸ் 640 ரூபாய்க்கும் 753 ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து இவங்களுக்கு இங்கே லாபமாக இருந்திருக்கும். அதனால் இது இல்லாமல் இந்த 5,640க்கு 3% ஜிஎஸ்டி அது மாதிரி எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதை வந்து டோட்டலாக அந்த மாதிரி 3% கேல்குலேட் பண்ணாங்கன்னா பொதுவாக சிட்டு ஸ்கீமில் வந்து இந்த மெத்தட்லாம் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு சும்மா ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக எழுதியிருக்கேன். பொதுவாக ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு தடவையும் ஜிஎஸ்டி கிராம் வர வைக்கும் போது அந்த மாதிரி போட மாட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ நான் வந்துட்டு இந்த 2% இல்லாமல் 5,640 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டியோட கேல்குலேட் பண்ணி 5,809 அடுத்து 5,871 இந்த மாதிரி மொத்தமாக வாங்கின இந்த 2 கிராம் காயின்லேருந்து இதுக்கப்புறம் இந்த 4 கிராம் காயின் வரைக்கும் நான் டோட்டலாக வந்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த 4 கிராம் காயின்கான ரேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து நான் ஆட் பண்ணி காட்டல, டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இதை வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம் அந்த வீடியோவில், அதோட ஜிஎஸ்டி ஒரிஜினலாக எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே இதை கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த அமௌண்ட்டோட சேர்த்து இது 5,925 இது எவ்வளோ வருதுங்க, நீங்கள் வந்துட்டு சிட்டு யூஸ் பண்ணி சிட் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருந்தா வேஸ்டேஜ் கிடையாதுங்க இல்லையா. அப்போ அதுக்கு வந்து வேஸ்டேஜோட சேர்த்து போடும்போது எவ்வளோ ஜிஎஸ்டி வருது, வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு 2%க்கே நான் சொல்கிறேன், இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னதில் ஒரு 2%க்கே கிட்டத்தட்ட வந்து 120 ரூபா கிட்ட உங்களுக்கு 110 ரூபான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ ஒரு 2% நகை, இப்போ நீங்கள் ஜிஆர்டியில் ஒரு 15%-18% கொடுத்து ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே 5,988 வருது, ஆனால் இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருந்தா போதும் 5,871. இந்த மாதிரி இந்த இடத்துல 4 கிராமுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க 24,010 ரூபா சொன்னாலே, இங்கே வந்து
23,772 கொடுத்தாலே போதும். அதே மாதிரி இங்கே 2 கிராமுக்கு 12,019 இங்கே வந்து 300 ரூபாய் டிஃப்ரென்ஸ். அதாவது உங்களுக்கு கிராம் ஆட் ஆக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி 300 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிட் ஸ்கீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 2% இந்த வேஸ்டேஜும் இல்லாமல் வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 16 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வெவ்வேறு டைமில். நம்ம இப்போ தான் அதை முன்னாடி ப்ரீவியஸில் பேஜில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 16 கிராம் சேர்ந்தவுடனே அங்கே அவங்க கொண்டு போயிட்டு அதை கொடுத்து நகை ஒன்று வாங்க போகிறாங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போடலை, இந்த சேர்ந்திருக்க 16 கிராமையே அப்படியே கொடுத்து வாங்க போகிறாங்க. அது அன்னி இப்போது இந்த வீடியோ எடுக்கிற டைமில் வந்து டேட் வந்து 6060 வந்துருச்சு மதியானம். பட் வந்து காலையில் நான் இதை எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6035. ஸோ 6035 எடுத்திருக்கேன். இந்த 16 கிராமை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 96,560 ரூபாய் வருது. இது இப்போ வந்து இவங்க கொண்டு போய் கொடுத்துருக்கிற கோல்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 96,560 ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்ன இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எந்த கடையில் வாங்கினீங்களோ அதே கடையில் கொடுக்கும்போது மட்டும்தான் அப்படியே எடுத்துக்குவாங்க. இதே நீங்கள் வேறு கடையில் கொடுத்தீங்கன்னா அகெயின் 1-2% ஷுவராக சொல்கிறேன் அது வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஷாப்பில் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நீங்கள் அதே கடையில் கொடுக்குறீங்க, பணமாக வாங்கினீங்கனாலும் அதே மாதிரி எந்த கடையில் வாங்கி அந்த கடையிலே கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் ஜுவல் வாங்காமல் பணம் எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுமே 2% 1% குறைக்க தான் செய்வாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஜுவல் தான் வாங்க போகிறீங்க, ஸோ அதனால் எதுவும் டிடெக்ட் பண்ணலை. உங்களுடைய அந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இருக்குங்க இல்லையா, மீதி அந்த டிஃப்ரென்ஸ் காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம்தான். அதை மட்டும் கணக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அடுத்து நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேல்குலேட் வேணால் பண்ணி சொல்கிறேன். இந்த ஜிஎஸ்டியோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஜிஎஸ்டி இந்த நகைக்கு கொடுக்கும்போது இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, வாங்கின அதே நகைக்கு 3% கொடுத்தீங்கன்னா திருப்பி அதே நகைக்கு இன்னொரு தடவை நீங்கள் அது ஜிஎஸ்டி கொடுக்கணும். இது மாதிரி வந்து நம்ம ஊரில் தான் இப்படி இருக்குது. இதே வந்து துபாய் அந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கான வேல்யூ 1 டைம் வேட் கட்டிட்டீங்கன்னா போதும், அந்த நகைக்கு வந்து நீங்கள் அது எப்பயுமே வந்து வேறு எந்த ஒரு வடிவத்துலேயும் நீங்கள் தேவையில்லாமல் பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் மற்ற ரெகுலேஷன்லாம் இருக்கே தவிர இந்த கோல்டில் இந்த ரெகுலேஷன் வரல. என்னென்னா வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இல்லாத ஒரு நகை வெயிட்டுக்கு நம்ம அடிஷ்னலாக வேஸ்டேஜ் கொடுக்குறோம், அந்த வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி போடுறது வந்து இங்கே தான் நடக்குது, நம்ம ஊரில் தான் நம்ம நாட்டில் தான் நடக்குது. அந்த ரெகுலேஷன்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 3% ஒவ்வொரு தடவையும் அந்த சிஸ்டர் கொடுத்து வாங்கினது எல்லாமே திருப்பியும் அவங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவங்க வந்து ஜுவல் 16 கிராம் வந்து போய் கொடுத்து வாங்க போகிறாங்க. ஜென்ரலாக வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும், இந்த இப்போ ஒரு 16 கிராம் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இது வந்து நான் ஜிஆர்டி ஷாப்புக்கு எடுக்கல, இது வந்து ஒரு சாதாரண கடை. ஜிஆர்டியாக இருந்தால் நீங்கள் வந்து 18-22 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செயின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, பேசிக் செயின், அது வேணால் 13%க்கு நம்ம ஜிஆர்டியில் வாங்கலாம். ஸோ 10-13%ல எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து மினிமம் வேஸ்டேஜுக்கு தான் நான் வந்து இங்கேருந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும் இல்லையா, நான் அவங்க நகை தான் கொடுத்துருக்காங்க, வேஸ்டேஜ் வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்போது 10%க்கு தான் நான் இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த 10%க்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 9,656 ரூபாய். இப்போது இந்த நகையோட விலை வந்து உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் கொடுத்த காயினுக்கு வந்து 96,560 ரூபாய் ப்ளஸ் இந்த வேஸ்டேஜ் 10%னு போட்டிங்கன்னா 9,656 ரூபாய். இதுக்கு வேஸ்டேஜ் சரிங்களா, அதுதான் நான் போட்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1,06,216 ரூபாய் வருதுங்க. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம திருப்பியும் ஜிஎஸ்டி பே பண்ணோம். ஏற்கனவே அங்கே கொடுத்த ஜிஎஸ்டி ஓகே நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ திருப்பி வாங்குற அதே கொடுத்து வாங்கின நகைக்குமே நீங்கள் திருப்பி ஜிஎஸ்டி கொடுக்க போறீங்க. அதை கேல்குலேட் பண்ணீங்க 3% அப்படின்னா இந்த 1,06,216க்கு நீங்க 3% கேல்குலேட் பண்ணீங்கன்னா 3,186 ரூபாய் வருங்க. இந்த 3% வந்து
நம்ம வாங்குற அமௌண்ட்டு வந்து ஏற ஏற இதுவும் ஏறிட்டு தான் போகும். ஸோ இது புரியுதுங்களா? இந்த ஜிஎஸ்டி பற்றி ஜென்ரலாக வந்து இந்த காயின் கொடுத்து வாங்குறவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்றது சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் கூட இருக்கும். அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மொத்தமாக கொடுக்கும் போது எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 1,99,402.48 இப்போ 5 பைசா .05 வச்சுக்கிட்டிங்கன்னா 403 ரூபாயாக தான் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஒன்றும் குறைச்சலாம் வாங்க போகிறது கிடையாது. ரவுண்ட் ஆஃப்னு பண்ணிவிட்டு நம்ம நாங்கள் காசை தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ நீங்கள் சேர்த்து வச்ச நகைக்கு வந்து மதிப்பு வந்து 96,560 கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் அதையே கொடுத்து ஒரு நகையாக வாங்கும்போது இந்த எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது? அடிஷ்னலாக 12,848 ரூபா. இது வந்து இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறது வந்து நீங்கள் காயின் சேர்த்து வச்சு கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது, ஒரு ஜுவல்ல வந்து பழைய நகையை உங்கள் வீட்டில் இருக்க பழைய நகையை கொடுத்து வாங்குவீங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே கால்குலேஷன் தான் பொருந்தும். சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜிஎஸ்டி டிஃப்ரென்ஸ் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஜிஎஸ்டி எவ்வளோ வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஒவ்வொரு தடவைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 117, 119, 120 இந்த மாதிரி 240, இது 2 கிராம் வாங்கியிருப்பீங்க, 4 கிராம் வாங்கும்போது. ஸோ எவ்வளோ ஜிஎஸ்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டி எழுதியிருக்கேன். 1,659 ரூபா நீங்கள் வாங்கின 16 கிராம் நகைக்கு நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டி கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து திருப்பியும் வந்து ஜிஎஸ்டி வந்து 3,186 ரூபா கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாங்கின அதே நகைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இதே இதில் பழைய நகையை போட்டு சொல்கிறவங்களுக்கு இதே கால்குலேஷன் தான் சொன்னேன் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். இப்போ நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பெருசாக ஒரி பண்ண வேணாம். ஏன்னா உங்கள் பழைய நகைனா நீங்கள் அந்த டைம்லலாம் ஜிஎஸ்டி வந்து வராததுக்கு முன்னாடி வாங்கியிருந்திருப்போம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ கோல்டு காயினாக வாங்கி கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுடையது 1,650 சின்ன காசு கிடையாது, அதுவுமே ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த முறையில் வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு நஷ்டம் இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் 16 கிராம் கொடுத்து 16 கிராம் நகையை வாங்கினாலும் 12,842 ரூபா வந்து ஒரு கையில் வச்சுக்கணும். இது வந்து இந்த 10% வேஸ்டேஜுக்கு நான் சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே 11 மாதம் வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து சேர்க்கறதுக்கு பதிலாக சிட்டு போட்டு வாங்குறீங்க. இப்போ நான் வந்து எதுக்கு வந்து 10,000 ரூபா ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், இப்போ 5,000 ரூபா சீட்டுக்கும் நான் எழுதியிருக்கேன், பின்னாடி கால்குலேஷன் வந்து இருக்குது. ஏன் 10,000 ரூபா போட்டேன் அப்படின்னா, இந்த 16 கிராம் சேரணும் அப்படின்னா, நம்மளுக்கு 16 கிராம் கிட்டத்தட்ட வரணும் அப்படின்னா மாதம் 10,000 ரூபா போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் கால்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 11 மாதத்துக்கு 110,000 ரூபா வந்து நம்ம சேர்ந்துருக்கோம் நம்ம கட்டும்போது. ஸோ இதே இங்கே முன்னாடி என்ன வந்து நான் எடுத்தேனோ, என்ன ரேட்டு நக ரேட்டுக்கு வந்து நான் எடுத்தனோ, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி காயினாக வாங்குறாங்க, அதே அன்னைக்கே இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சிட்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதே ரேட்டு தான் அதே மந்த்தில் வந்து வரவு வைக்கும்போது எவ்வளோ 10,000 ரூபாயாக கட்டுறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, 5,925 ரூபா, 5,988 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 கிராமோ 4 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 10,000 ரூபாயாக கட்டுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ என்னடா அவங்க 11 மாதம் வந்து 10,000 ரூபா இதில் கட்டுறாங்க, இதில் வந்து நாங்கள் அவங்க 5,000 ரூபா கொடுத்து தான் வாங்குறாங்க அப்படின்லாம் டக்குன்னு யோசிச்சிடாதீங்க. இங்கே 2 கிராம் காயின் வந்து 12,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க, இங்கே ஒரு 24,000 ரூபா கட்டியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ 110,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு தடவையும் மாதம் மாதம் இந்த கிராமுக்கு அவங்க அதே அன்னைக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் தான், சும்மா நான் வந்து எழுதுகிறேன். இப்போ எப்படி வரவு வைப்பாங்க அப்படின்னா, கடைக்காரவங்க 10,000 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க, அன்னைக்கு ரேட்டு வந்து எவ்வளோன்னா 5,640 ரூபா, இதை வந்து வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 1.7730. நீங்கள் வீட்டில் கேல்குலேட்டர் ஃபோனில் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அங்கே என்ன அவங்க வாங்கினாங்களோ காயினாக அதே டேட்டுக்கு இவங்களுக்கு கிராமாக வந்து வரவு வச்சிட்ருக்காங்க. அந்த அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் என்ன லாபம் இவங்களுக்கு அப்படின்னா, அந்த 10% வேஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு லாபம். அப்போ அந்த வேஸ்டேஜோடு சேர்த்து வர ஜிஎஸ்டியும் லாபம்.
ஏன்னா இங்கே வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டியை விட இந்த ஜிஎஸ்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்படி இந்த ஜிஎஸ்டியை வந்து நகை கடையில் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இந்த 110,000 அப்படியே வந்து அன்னைக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே நகைக்கு தான், நம்மளுக்கு எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கோ அந்த நகைக்கு தான் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்களே தவிர இந்த 110,000 கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ 19.174 mg வந்து சேர்ந்துருக்கு, 19.174 mg சேர்ந்துருக்கு. அப்போ இதை வந்து என்னென்னா அன்னைக்கு கடைசி ரேட்டுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான். இப்போ இதில் எந்த ரேட்டு எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கட்டுற அன்னைக்கு என்ன வந்து வர வச்சுருக்கீங்களோ, இதே நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்க இல்லை புக்கு இருந்ததுன்னா அந்த புக்குக்கு நேராக அன்னைக்கு ரேட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்க. அந்த ரேட் எல்லாம் கூட்டுங்க, கூட்டுனீங்கன்னா 63,100 வருது சரிங்களா. இது இந்த 11 இதை மட்டும் கூட்டுனீங்கன்னா, அதை 11 டிவைட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து ஜிஆர்டிலையும் சரி மற்ற கடைகள்லையும், பொதுவாக நான் இது வரைக்கும் போன கடைகள்லாம் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. சிட்டு ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு எது எப்படி சொல்கிறேன்னா, லலிதா ஜிஆர்டி இது வரைக்கும் இப்படி தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 63,100 11 இல்லையா, அதை ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 5,736.36 வருது. இந்த வேல்யூவை தான் இந்த 19 gramஓட மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த 19.174 gram இன்ட்டு இந்த ரேட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 109,988 வருது சரிங்களா. இந்த காசுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்க இன்ட்டு 3%. இந்த 3% இதுக்கு கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3,299.66. என்னடா இங்கே வந்து விட கூட இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இவங்க கட்டினது வந்து 96,000 தான் மொத்தமாகவே நகை வந்து இங்கே வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 96 அன்னைய ரேட்டுக்கான ஜிஎஸ்டி இது சரிங்களா. இங்கே நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 110,000 கட்டியிருந்தாலும் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 109,098 இந்த இதுக்கு இந்த நகையாக வர வச்ச மாதிரி அவங்க எடுத்துகிட்டு அதுக்கு தான் ஜிஎஸ்டி. ஸோ 3,299.66 இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் சரிங்களா. அப்போ நீங்களும் அவங்களுக்கு 16 gram சேர்த்து வச்சு 16 gram வாங்கிடுவாங்க. அடிஷ்னலாக 12,842 கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் 10,000 வரவு வச்சதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 19.174 mg வந்து சேர்ந்துருக்கு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இதில் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 96,560 அந்த ரேட் அன்னைக்கு வந்து நீங்கள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 110,000 எப்படி பார்த்தாலும் இதுதான் லாபம். ஏன்னா உங்களுக்கு 10% ஜிஎஸ்டி அதுக்கான 10% வேஸ்டேஜ் அதுக்கான ஜிஎஸ்டி இல்லை. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நான் சில பேருக்கு வந்து எங்கங்கே நம்ம எங்கே 10,000 கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. அட்லீஸ்ட் 5,000 கட்டினா எவ்வளோ சேர்ந்துருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோ தான் இதுவும், வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ அதே ரேட்டை நான் வந்து வச்சுருக்கேன். இதே சப்ஸ்கிரைபர்ஸிஸ்ட்டாக 10,000 பதிலாக 5,000 கட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்மளாம் 10,000 எங்கெங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அவங்க ஏன்னா 1 gram 1 gram சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து வாங்கியிருப்பாங்க? 5,000 சில்லறை 6,000 கொடுத்தானே வாங்கியிருக்காங்க. ஸோ அதே 6,000 சிட்டு கட்டினா எவ்வளோன்ற கேல்குலேஷனுக்காக போட்டிருக்கேன். ஸோ 6,000 நீங்கள் வந்து மந்த்லி கட்டுறீங்க. அதே அவங்க வாங்கின அதே டேட்டில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 6,000 சிட்டு போடுறாங்க. அப்போ என்ன அக்யூமுலேட் ஆகிருக்கும்னா ஒவ்வொரு மாதமும் அதை எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தான் கேல்குலேட் பண்ணி மொத்தம் 11 மாதம் முடிவில் 11.505 gram வந்து இவங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் டோட்டலாக அக்யூமுலேட் ஆனதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 11.505, அதாவது 11 gram 505 mg வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ மொத்தமாக கட்டியிருக்காங்க? 6,000 வச்சுக்கோங்க, நான் வந்து இது சரியாக பார்க்காம எழுதியிருக்கேன். ஸோ 6,000 வச்சிங்கன்னா 66,000 கொடுக்கும்போது 11.505 mg 11 gram வந்து சேர்ந்துருக்கு. இதே அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அதே 11 கொடுத்து வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 96,377 வாங்கியப்போ 16 gram கிட்டத்தட்ட 96,377 கொடுத்தா
16 கிராம் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. சரிங்களா, இதில் வந்து நமக்கு 66,000 11.505 கிராம் வந்து சேர்ந்துருக்கு. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட மோரார்லஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கீம் தான் லாபம்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறமும் ஜிஎஸ்டி கிடையாது, சாரி வேஸ்டேஜுக்கான ஜிஎஸ்டி கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த கிராமை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி நகைக்கடையில் பேசிக்காக கேல்குலேஷனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கோல்டு காயின் வாங்கி நம்ம வந்து திருப்பி அதை கொடுத்து ஜுவல் வாங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் நஷ்டம்தான். அதே கோல்டு காயினை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்றைக்கி வாங்கி உடனே கொடுத்து அடுத்து சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லரி வாங்காமல் அதை வச்சுட்டே இருந்து 2-3 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது அது நல்ல லாபம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து அப்பப்போ சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்தோடனே ஒரு போட்டு ஒரு நகை எடுப்பாங்க இல்லையா, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் இது வந்து தேவையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். தேங்க்யூ, பாய்.